தூத்துக்குடி சிவன் கோவிலில் சித்திரை திருவிழா தேரோட்டம் 2 ஆண்டுகளுக்கு பின்னர் இன்று பக்தர்கள் பங்கேற்புடன் கோலாகலமாக நடைபெற்றது. தூத்துக்குடி மாநகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள சிவன் கோவில் என்று அழைக்கப்படும் அன்னை ஸ்ரீ பாகம்பிரியால் உடனுரை அருள்மிகு ஸ்ரீ சங்கர ராமேஸ்வரர் திருக்கோவிலில் ஆண்டுதோறும் சித்திரை திருவிழா வெகு விமரிசையாக கொண்டாடப்படும். கடந்த 2 ஆண்டுகளாக கொரோனா பரவல் காரணமாக சித்திரை திருவிழா மிக எளிமையாக பக்தர்களுக்கு அனுமதியின்றி நடைபெற்றது. தேரோட்டத்தை மத்திய அமைச்சர் முருகன் தேரை இழுத்தார். சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தார். இவர்களுடன் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாலாஜி சரவணன் உடனிருந்து பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருந்தார் மற்றும் அமைச்சர் கீதா ஜீவன், மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி, கோவில் இணை ஆணையர் அன்புமணி ஆகியோர் தேர் முன்பாக ஒயிலாட்டம், மயிலாட்டம், கரகாட்டம், மரக்காலாட்டம், பொய்க்கால் குதிரை உள்ளிட்ட நாட்டுப்புற கலைஞர்கள் கலை நிகழ்ச்சிகளும், ராஜமேளம், செண்டை மேளம், நெய்யாண்டி மேளம், உருமி மேளம், தப்பாட்டம் இசை ஒழிக்க கோலாகலமாக நடைபெற்றது. மேலும் வான வேடிக்கை தொண்டர்களின் சிவகையலாய சிவபூதகண வாத்தியங்களுடன் மகளிர் கோலாட்டம் மற்றும் தேவார இன்னிசையுடன் வேத பாராண்யம் பாட சிலம்பாட்டம் வான வேடிக்கையுடன் மாணவ மாணவியரின் வீர விளையாட்டுகளுடன் தேரோட்டம் நடைபெற்றது. செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.